இந்த படத்தோட கதை ட்ரெயிலில் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நாட்டில் எல்லா மாநிலத்திலையும் நடக்கிற ஒரு அநீதி, அக்கிரமம், அது குற்றத்திலே பெரிய குற்றம் இந்த பாலியல் குற்றம் தான். ஒரு கொள்ளடிக்கிறான், கொலை பண்ணுறான், எல்லாத்தையும் மீறி இந்த பாலியல் இந்த குற்றங்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். ஏதோ ஒருத்தன் பாலியல் குற்றம் பண்ணனோ அவனுக்கு என்ன பல இதில் சொல்லியிருக்கேன், உடனே சுட்டு கொண்டுணும். மிருகங்கள்லாம் தேவையில்லை. ஒரு மிருகம் கூட சில யோசிக்கும். எங்கே பார்த்தாலும் நிறைய பத்திரிகை பார்த்தா சில இதெல்லாம் நம்ம கேள்விப்படும்போது அவ்வளோ வேதனையாக இருக்கும். ஒரு சின்ன பொண்ணு நாலு பேர் ரேப்னு கொண்டு விடுறதுலாம் அந்த அந்த நேரத்தில் அது எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்கும், எவ்வளவு அந்த உயிருக்கு போராடி இருக்கும், எவ்வளவு ரணத்தை அது அனுபவிச்சிருக்கும். செய்தியை பார்க்காம நம்ம வந்து அதை ஒரு உணவு பூர்வமாக அதை நம்ம ஃபீல் பண்ணோம்னா அவ்வளோ வேதனையாக இருக்குது. இந்த குற்றத்தை ஒன்று மன்னிக்க முடியாத குற்றம், கடுமையான தண்டனை வேணும். அது ஒரு காலத்தில் பெண்கள் ஆண்கள் ஸ்கூலுக்கு போவாங்க, பெண்கள் ஸ்கூலுக்கு அனுப்பவே மாட்டாங்க. அப்புறம் காலங்கள் வளருது வளருது, அதுக்கப்புறம் பெண்களும் குழந்தை பெண் குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. எது வரைக்கும் போவாங்கன்னா அவங்க இந்த வயசு வர வரைக்கும், பருவம் பருவத்துக்கு வர வரைக்கும் ஸ்கூலுக்கு. என்றைக்கு பொண்ணு மேஜர் ஆகிடுச்சோ பருவத்துக்கு வந்துடுச்சோ அதுக்கப்புறம் இல்லை பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு அனுப்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சமூகத்தில் பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் 10வது வரைக்கும் அனுப்புனாங்க. அது ஸ்டாப். அதுக்கப்புறம் காலேஜுக்கெலாம் அனுப்பவே மாட்டாங்க. கல்லூரிக்கு போனால் பெண்கள் கெட்டுங்கிறது இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறனால தான். அதனால் கல்லூரிக்கு வந்து பெண்களை அனுப்பாமல் நான் ஒரு 20 வருஷம்லாம். இப்போ நான் படிக்கும்போதே ஒரு கிளாஸில் 25 பேர் இருப்பாங்க, அதில் 4 பேர் தான் மாணவிகள். அப்போ 25 பேரில் 4 பேர் தான் மாணவிகள் இருந்தாங்க. அது அதுக்கும் போராடி அப்பா அம்மாட்ட கெஞ்சி கூத்தாடி தான் காலேஜ் சேர்ந்துருக்குங்க. அப்பா அம்மாவும் சந்தோஷம் அனுப்பிருக்க மாட்டாங்க. இன்னொன்று, அப்போ கல்லூரிக்கு ஒரு பெண் அனுப்புனாலே அப்பா அம்மாவுக்கு தைரியம் இருக்கும். இருக்க உறவினர் உறவினர் சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, சித்த பேம் மாமே வச்சேன் இன்றைக்கி பேங்க் ஊற்றுவாங்க, என்ன இப்போ பொம்பளை போய் காலேஜுக்கு அனுப்புகிறேன்ட்டு. இன்றைக்கி அதெல்லாம் மீறி இன்றைக்கி காலேஜில் ஒரு கிளாஸில் 30 பேர் இருந்தால் 15 பேர் ஆண், 15 பேர் பெண். இன்றைக்கி ஆளுக்குங்கிற பெண் வந்துட்டாங்க. அதுக்கு மேலே இருக்கு படிக்கிற சம்மந்தான், ஆனால் படிக்கிற இது இருக்குல்ல படிப்பில் அவங்க மேலே இருக்காங்க. இன்றைக்கி இதுதான் வளர்ச்சி நம்ம சந்தோஷமாக நம்ம பகிர்ந்துக்கிறோம். ஆனால் அந்த செய்திகள் வரும்போது இது தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சுன்னா காலப்போக்கில் பெற்றோர் உஷாராகி பெண்களுக்கு வந்து சமூகத்தில் பாதுகாப்பு இல்லைங்கிறது விஷயம் இன்னும் போச்சுன்னா திரும்ப என்னாகும், காலேஜ் அனுப்ப மாட்டாங்க, வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, இப்படி குறைய ஆரம்பிக்கும். அதனால் நம்ம வந்து பெண் உரிமை, ஆணுக்கு நிகர் பெண், பெண்ணுக்காக அவங்க குறை கொடுப்போம், சமூக நீதி இதெல்லாம் பேசி வேஸ்ட். என்னைக்கு இந்த சமூகத்தில் பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கோ அன்னைக்கு தான் இது முழுமையான சுதந்திர நாடு. இல்லைன்னா இது சுதந்திர நாடு சொல்கிறது அர்த்தம் இல்லை. சும்மா ஆகஸ்ட் 15 நம்ம நாடு கொடி ஏற்றிட்டு முட்டையை கொடுத்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டி தான் நீ சுதந்திரத்தை கொண்டு வர்றோம். காந்தி சொன்னார், என்னைக்கு ஒரு பொண்ணு நடு இரவில் தனியாக போயிட்டு வருதோ அன்னைக்கு தான் சுதந்திரம் வர்றார். நீங்கள் எங்கே போக முடியும் இன்றைக்கி? தனியாக போயிட்டு வர்றதில்ல, போயிட்டு கற்பனை வரணுமா இன்றைக்கி? அன்னைக்கே போக முடியாது, போகிற சூழ்நிலை. ஒரு நகையை பறித்தான், இது திருட்டு ஓடினா கூட பரவாயில்ல, கற்பேத்துனா என்னங்க பண்ணுறது நம்ம நாட்டில்? அதான் குழந்தைய கற்பழிச்சிட்டு இதுக்கு நாளைக்கு காட்டி கொடுத்துருமோன்ட்டு எரிச்சு கொண்டு போகிறாங்க. அது ஒரு எவ்வளோ ஒரு ஒரு ஆபத்தான சூழல் இன்றைக்கி சமூகம் இருக்குது. இது யார் பொறுப்பு? நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி சினிமாவில் தான் ஒரே ஒரு உண்மையாக சொல்லிடுறேன், இன்றைக்கி சினிமாவில் தான் இந்த பாலியல் பலாத்துக்கு எதிராக பெண்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு நாங்கள் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். சினிமா மட்டும் எடுத்து முடியும், யார் இதை கண்ட்ரோல் கொண்டு வரணும், யார் இது மைண்டில் ஏற்றணும்? அரசாங்கம் ஏற்றணும்.
அரசாங்கத்தை மயில் ஏற்றணும். பெண்களுக்கு முழு பாதுகாப்பு, நாளைக்கு பெண்கள் வந்து தைரியத்தோடு வெளியே நடமாடணும்னா அது அரசாங்கம். சட்டம் வரணும், அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்கள் இலவசத்தெல்லாம் கொடுத்து கொடுத்தலாம், எதுக்கு? அரசாங்கம் சேலையை கொடுக்குது, இன்னொரு சேலையை உருவுறான். நீங்கள் சேலை உருவுறோம் கையை விட்டுங்க முதல்ல, அப்புறம் இங்கே சேலையை கொடுங்க முதல்ல. எத்தனை பண்ண எத்தனை பணங்கள் வந்துருக்கு, எங்கே குறையுதா? ஏன்னா ஒரு பொண்ணு மேலே ஒருத்தன் கை வச்சானா அவனுக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறது ஒரு மக்களுக்கு போய் சேரணும். ஃபஸ்ட்டு மக்களுக்கு தெரியணும். நாலு பேர் கைப்பிடிச்சாங்கிறாங்க, செய்தி வருது, கைதுங்கிறாங்க, அவ்வளோதான் செய்தி. கைது செய்யப்பட்டவன் வெளியில் இருக்கானா, ஜெயிலில் இருக்கானா? அவன் வெளியில் இருந்தால் கூட கஷ்டப்படுறான், ஜெயிலுக்கு போனால் சூப்பராக இருக்கும் அவனுக்கு. மூணு சூப்பர் சாப்பாடுங்க, நல்ல முன்னாடி சாப்பிட்டு நல்லா ஓய்வு எடுக்கிறான். அவன் வெளியே தான் போர் அடிக்குது, என்னடா ஜெயில் நல்ல வசதியாக இருந்தாங்க, அந்த வசதி இங்கே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறான். அப்புறம் கூட திருந்துவான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.